இன்றைய இந்த மார்க்க உரையிலே ஹிதாயத் என்று சொன்னால் என்ன, ஹிதாயத்துடைய அவசியம் என்ன, ஹிதாயத்தை ஒரு முஃமின் தனது வாழ்நாளிலே எப்படியெல்லாம் ஆசை வைக்க வேண்டும், ஹிதாயத் அவனது வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்ற செல்வாக்கு என்ன, அதை ஏற்படுத்துகின்ற விளைவுகள் என்ன, எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வந்து அந்த ஹிதாயத்தை விட்டும் திசை திருப்பப்படுகிறான் என்பதை பற்றி சுருக்கமாக குறிப்பிட்ட இந்த ஒரு முக்கால் மணி நேரத்திற்குள்ளே இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஹிதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லோருமே தெரிந்த ஒரு விஷயம், ஹிதாயத்தை பற்றி நாம் அடிக்கடி என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், இவருக்கு ஹிதாயத்து கிடைக்கல, இவருக்கு என்ன ஹிதாயத்து கிடைச்சிட்டு என்ன செய்ய, அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நசீபாக்கணும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் நிறைய என்ன செய்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஹிதாயத்தை நாம் சரிவர புரிந்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், பலர் நாம் பழகக்கூடிய நம்ம அதாவது பேசக்கூடிய மக்களிடத்தின் ஊடாக நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்றால், ஹிதாயத்தை பற்றிய ஒரு முழுமையான ஒரு பார்வை ஒன்று அவர்களிடத்திலே இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதை பற்றி ஒரு சுருக்கமான அறிவை வழங்குவதுதான் இன்றைய இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஹிதாயத் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முழு அதாவது விளக்கத்திற்கும் ஹிதாயத் என்ற பெயரை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்கிறது. அதாவது இந்த உலகத்தில் மனிதன் மட்டுமல்ல, ஜின்கள் மட்டுமல்ல, உயிரினங்களில் அதாவது கால்நடைகள் மட்டுமல்ல, தாவரங்களில் இருந்து உலகத்தில் எதெல்லாம் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறானோ அவைகள் இந்த உலகத்தில் என்னென்னதெல்லாம் செய்கின்றனவோ, என்னென்னதெல்லாம் செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ, வாழ்வு சார்ந்த விஷயங்களில், அதே போல் மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் என்று எதெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் செய்வதற்கு அவைகள் ஆற்றல் பெற்றிருப்பதே இந்த ஹிதாயத்தால் தான். அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் பெற்றிருப்பதே இந்த ஹிதாயத்தால் தான் என்பதை குர்ஆனுடைய ஹதீஸுடைய செய்திகளை பார்க்கிற நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஹிதாயத் அப்படி என்று சொல்கின்ற விஷயம் மறுமை வாழ்க்கைக்கு எங்களுக்கு வழிகாட்டுவதைப் போல, மறுமை வாழ்க்கை எங்களுக்கு சொல்லித் தருவதைப் போல, மறுமைக்கான ஒரு தௌஃபீக் என்பதைப் போல, இந்த உலகத்தில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும், அன்றாடம் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஹிதாயத் இருந்தால்தான் அவன் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், குர்ஆன் சுன்னாவிலிருந்து இந்த ஹிதாயத்தை பார்க்கிறோம். எனவே ஹிதாயத்தை பற்றி முதலாவது எங்கள் மனப்பதிவை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், விளக்கத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹிதாயத் அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழி, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழி அப்படின்ற அர்த்தம், வழிகாட்டல் என்ற அர்த்தம். இந்த வழிகாட்டல் என்பது நாம் படித்து தேடி புரிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வழிகாட்டலாகவும் இருக்கலாம். இயற்கையிலேயே எங்கள் சிந்தனையில் ஃபித்ராவிலே அதாவது பதிவு செய்யப்பட்ட இயற்கையிலேயே ஃபித்ராவிலே இயற்கையாக எங்களுக்கு பிறக்கின்ற பொழுதே பதிவு செய்யப்பட்ட அந்த வழிகாட்டலும் இதில் இருக்கிறது. பொதுவாக எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், வழிகாட்டி இருக்கிறான், எல்லா படைப்புகளுக்கும் வாழ வழிகாட்டி இருக்கிறான். இதுதான் ஹிதாயத்தை பற்றி நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஹிதாயத் என்பது நாம் நினைப்பதை போல் அதாவது மார்க்க ரீதியான வழிகாட்டலை மட்டும் என்ன செய்வதில்லை, குறிப்பதில்லை. ஒரு அதை ஒரு உயிர் பிறந்ததில் இருந்து அது உண்ணுவதிலிருந்து, அது மூச்சு விடுவதிலிருந்து, அது தனக்கு தேவையானதை அடைந்து கொள்வதில் இருந்து, தனக்கு பொருத்தமானதை தேடிக்கொள்வதிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் அது எப்படியெல்லாம் வழிகாட்டல் பெறுகிறதோ அதெல்லாம் ஹிதாயத். என்னதெல்லாம் வழிகாட்டல் பெறுகிறதோ அதெல்லாம் ஹிதாயத். அந்த ஹிதாயத் இல்லை என்று சொன்னால் உயிரினங்களில் எறும்பில் இருந்து ஒரு கிருமியில் இருந்து எதுவுமே என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் செயலாற்ற முடியாது. ஒரு பெரிய படைப்பு, மனிதனான பெரிய படைப்பு கூட செயலாற்ற முடியாது. ஸோ ஹிதாயத் என்பதை மார்க்க எல்லைகளையும் தாண்டி நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் சுன்னாவுடைய வழக்கிலே அந்த பயன்பாட்டிலே ஹிதாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சூரா தாஹா 50வது வசனம்,
சூரா தாஹா 50வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அதாவது قال ربنا الذي أعطى كل شيء خلقه ثم هدى. قال அவர் சொன்னார் ربنا الذي أعطى كل شيء خلقه ஒவ்வொன்றுக்கும் அதன் படைப்பு அமைப்பை கொடுத்தவன் இறைவன் ثم هدى பின்னர் வழிகாட்டினான் எப்படி முதலாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் அதா குள்ள செயின் ஹல்கஹு அதன் படைப்பை கொடுத்தவன் இறைவன் அதனுடைய அமைப்பை அதனுடைய உருவத்தை அதனது உருவாக்கத்தை செய்தவன் இறைவன் சும்மஹதா பின்னர் வழிகாட்டினான் இந்த சும்மஹதா அண்ட் அல்லாஹு தஆலா சூரா தாஹா 50வது வசனம் இதில் சொல்லக்கூடிய ஹதா எது தெரியுமா பல்ல என்ன சொல்கிறான் அதா குள்ள செயின் ஹல்கஹு உலகத்தில் அவன்தான் எல்லாவற்றுக்கும் படைப்பை கொடுத்தான் உருவத்தை கொடுத்தான் அமைப்பை கொடுத்தான் பின்னர் எல்லாவற்றையும் வழிகாட்டினான் அப்போ எறும்புக்கு வழிகாட்டல் இருக்குது ஒட்டகத்துக்கு வழிகாட்டல் இருக்குது மாட்டுக்கு வழிகாட்டல் இருக்குது ஆடுக்கு வழிகாட்டல் இருக்குது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வழிகாட்டல் இருக்குது எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களுக்கும் வழிகாட்டல் இருக்குது பிறந்த குழந்தைக்கு ஒரு வழிகாட்டல் இருக்குது இதை எல்லாவற்றையும் கொடுத்தவன் அல்லாஹ் அப்போ இந்த ஹிதாயத் என்ன குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஹிதாயத் என்ன என்று சொன்னால் மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் அழுது பசிக்கு அழ வேண்டும் என்று யாரும் வழிகாட்டியதில்லை யாரும் சொல்லி கொடுத்தல ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுது இது அழ வேண்டும் என்று யாரும் வழிகாட்டியதில்லை யாரும் சொல்லி கொடுத்ததில்லை அது இறைவனது ஹிதாயத் அந்த குழந்தை பாலை அதாவது அருந்தியவுடன் அதை என்ன செய்கிறது அழுகையை நிறுத்தி கொள்கிறது இது இறைவனது ஹிதாயத் பசிக்கு அழ வேண்டும் தாகத்திற்கு அழ வேண்டும் வலிக்கு அழ வேண்டும் என்று குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது இறைவன் மகிழ்ச்சியான அமைப்புகளை பார்க்கிற பொழுது சிரிக்க வேண்டும் கவலையான விஷயங்களின் பொழுது கவலைப்பட வேண்டும் என்று கொடுத்தவன் இறைவன் அப்போ எனவே அந்த ஹிதாயத் அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா அதுக்கு எது கெடுதி என்பதையும் எது நலவு என்பதையும் வழிகாட்டியவன் இறைவன் இது மார்க்க ரீதியாக அந்த அடிப்படையான அதாவது இது தவறு இது சரி இது நல்லது இது கெட்டது என்ற உணர்வு அடிப்படையில் இருக்குதே என்ற வாழ்க்கைக்கு இது நல்லது இது கெடுதி அப்படின்னு இந்த அடிப்படையான உணர்வை ஏற்படுத்தியவன் இறைவன் இல்ஹாம் ஸோ இந்த ஹிதாயத் அப்படி என்று சொல்கிறது ஒரு எறும்பு தண்டை கூட்டுக்கு போகுது மழை காலங்களுக்காக உணவை சேர்க்கிறது அதே போல் வெயில் காலங்களில் வெளியே வந்து அதை என்ன செய்கிறது உணவை தேடுகிறது இதெல்லாம் எறும்புக்கு இறைவன் கொடுத்த ஹிதாயத் அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ஒவ்வொரு படைப்புக்கும் தனது வழிகாட்ட படைப்பை கொடுத்தான் சும்மஹதா பின்னர் வழிகாட்டினான் அதெல்லாம் குர்ஆன்ல வஹைனா இலன் நஹல் நாங்கள் அதாவது தேன் பூச்சிக்கு என்ன செய்தோம் தேனிக்கு நாம் வந்து வகை அறிவித்தோம்ன்றான்ல அதுக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தினோம் அனித்தஹிதே மினல் ஜிபாலி புயூத்தன் மலைகளில் உன் வீடுகளை அமைத்துக்கொள் என்று நாம் அதற்கு வகை அறிவித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார் இந்த வகை அறிவித்தண்டா என்ன இறைவன் அதற்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வழிகாட்டல் உணர்வு அந்த வழிகாட்டல் உணர்வினூடாக அது மலையில் என்ன செய்கிறது தனது கூட்டை என்ன செய்கிறது அமைத்துக் கொள்கிறது அப்போ அல்லாஹு தஆலா வஹா என்னது அதாவது நாங்களுடைய இளன் நகல் அதாவது தேனிக்கு நாம் என்ன செய்தோம் வழிகாட்டினோம் அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூத்தா மலைகள் உனது வீடுகளை அமைத்துக் கொண்டு வழிகாட்டி இந்த வகை அறிவித்தோம்ன்றான்லாம் அப்போ எனவே இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு படைப்பும் செயல்படுவதெல்லாம் இறைவன் அதற்கு கொடுத்த ஹிதாயத்தின் மூலம்தான் நாம் இறைவனிடத்தில் யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தா என்று கேட்கிற நேரத்தில் இந்த உலகத்திலும் எனக்கு தெளிவை சேர்த்து தான் நம்ம கேட்குறோம் இந்த உலகத்திலும் பொருத்தமான ஒரு அமைப்பை சேர்த்து தான் நம்ம ஹிதாயத்தண்டா கேட்குறோம் ஹிதாயத்தன்று நம்ம கேட்கிற நேரத்தில் அதாவது இந்த உலகத்துடைய சப்ஜெக்டை நம்ம சேர்த்து கேட்குறோம் இந்த உலகத்தில் அதாவது ஒவ்வொரு ஜீவராசிகளும் இயங்குவது இறைவன் காட்டிய வழிகாட்டல் மூலம் அது ஒரு ஹிதாயத் அந்த ஹிதாயத்தில் எவர் இறைவனது தௌஃபிக்கை அடைந்து கொள்கிறாரோ அவர் உலக வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த உலகத்தின் படைப்புகளுடைய எல்லா அமைப்புகளுக்கும் வழிகாட்டியது இறைவன் என்றால் இந்த வழிகாட்டல் அதனது நலவுகள் அது எப்படி தனது இனத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் தன்னை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் தனது எதிரிகளிடமிருந்து தன்னை எப்படி என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா விதமான அறிவை கொடுப்பதைத்தான் அல்லாஹு தஆலா முதலாவது எல்லா படைப்புகளுக்கும் அப்படின்னா இந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னா காஃபிருக்கும் அல்லாஹ் ஹிதாயத் காட்டியிருக்கிறான் ஏன்னா அவர் மனிதன் அவன் உண்ணனும் அவன் வாழணும் அவன் ட்ரெஸ் போடணும் அவன் என்ன செய்யணும் அதாவது அவனது சந்ததிகள் பெருகணும் அவன் திருமணம் முடிக்க வேண்டும் அவனது நலவுகளை அவன் தேடிக்கொள்ள வேண்டும் இது அதை மாதிரி அவன் தேடி கண்டிக்கிறான்டா அது இறைவன் கொடுத்த ஹிதாயத் அது என்ன ஹிதாயத் அது பொதுவாக அல்லாஹ் படைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஹிதாயத்
படைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய என்ன ஹிதாயத்துல் மஸ்லஹா, ஒரு இந்த உலகத்தில் வந்து அவன் எப்படி வாழணும் என்ன மாதிரி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய ஹிதாயத்தை அல்லாஹ் சூரா தாஹா 50 என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். எனவே முதலாவது ஹிதாயத் என்ற ஒரு வார்த்தையை நம்ம கேட்குற நேரத்தில் நம்ம உணர வேண்டிய ஒரு அம்சம், இந்த உலகத்தில் நான் வாழுகின்ற ஒவ்வொரு முறையுமே இறைவனது ஹிதாயத்தான், நான் இந்த உலகத்தில் எனக்கு தேடிக் கொடுக்கின்ற ஒவ்வொரு நலவுமே இறைவனது ஹிதாயத்தான், அந்த உணர்வு தான் எனக்கு என்ன அல்லாஹு தஆலா இந்த நல்ல வழியை இந்த உலகத்துடைய அதாவது நலவுகளை நான் பெற்றுக்கொள்ள இறைவன் காட்டியிருக்கிறான். உலகத்திலேருந்து ஒரு பாதிப்பிலிருந்து நான் தப்புறேன்டா, அது இறைவன் இந்த எனக்கு இந்த உலகத்தில் காட்டின ஒரு ஹிதாயத்தால் தான் ஒரு பாதிப்பிலிருந்து நான் என்ன செய்கிறேன் தப்புகிறேன். உலகத்தில் ஹிதாயத்துக்கு எதிரானது பரர், தீங்கு, அந்த ஒரு ஹிதாயத்து கிடச்சி அதில் நான் ஒரு பாதிப்புக்குள்ளே மாட்டிக்கிறேன்னு சொன்னால் அது வந்து நான் அதில் நான் தப்ப முயற்சி எடுக்கணும், அது ஹிதாயத் எனக்கு இறைவன் தரக்கூடிய ஒரு ஹிதாயத். இது முதல் அம்சம். எனவே இது ஒரு ஹிதாயத்துல் மஸ்லஹான்னு சொல்லலாம், அவனது நலவுக்காக இந்த உலகத்தில் ஒவ்வொரு படைப்புகளுக்குரிய அந்த நலவை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதை ஹிதாயத்துல் மஸ்லஹா, மஸ்லஹத்துக்கான அவனது ஹிதாயத். இது பொதுவாக உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லாவற்றுக்கும் உண்டு. இரண்டாவது என்ன, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய ஹிதாயத், ஹிதாயத்து தலால வல் இர்ஷாத் அல்லது ஹிதாயத்துல் பயான், ஹிதாயத்துல் பயான். நம்ம பயான் பண்ணுறோம் பயான் பண்ணுறோம்னு சொல்கிறோமே, இது நம்ம என்ன செய்கிறோம், ஹிதாயத்துல் பயான், மக்களுக்கு ஹிதாயத்தை விளங்கப்படுத்துகிறோம். இந்த ஹிதாயத்தின் அர்த்தம் என்னென்னா எது நல்லது எது கெடுதி, எது சரி எது பிழை, எது உண்மை எது பொய்யானது, எது நேர்வழி எது வழிகேடு, இப்படி நம்ம விளங்கப்படுத்துகிறோம் பாருங்கள். இதுக்கு பேர் ஹிதாயத்துல் பயான், இதுக்கு பேர் ஹிதாயத்துல் பயான். இப்போ உதாரணம், அல்லாஹு தஆலா சூரத்து ஷூரா 52 வசனத்தில் சொல்கிறான், சூரத்து ஷூரா 52 வசனம், வ இன்னக லதஹதி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், வ இன்னக லதஹதி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறீர்கள், நீங்கள் ஹிதாயத்து செய்கிறீர்கள், வ இன்னக லதஹதி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையின் பால் நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் அப்படின்றான். நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம், ஹிதினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு சிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை காட்டுவாயாக. அல்லாஹ் இங்கே சொல்கிற ரசூலாங்களை பார்த்து இன்னக்கல தகதி இலா சிராத்தி முஸ்தகீம், நீங்கள் தான் நேரான பாதையை பார்த்து என்ன செய்கிறீங்க வழிகாட்டுறீங்கன்றான். இது ரெண்டுக்கும் வேறு வேறு அர்த்தம், இந்த ஹிதாயத்துக்கு அர்த்தம் வேறு, அந்த ஹிதாயத்துக்கு அர்த்தம் வேறு. இந்த ஹிதாயத்துக்குரிய அர்த்தம் என்ன, ஹிதாயத்துல் பயான் வ தலால வல் இர்ஷாத், மக்களுக்கு நேர் வழி காட்டுதல், மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்தல், மக்களுக்கு உண்மையை சொல்லிக் கொடுத்தல். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி அல்லாஹ் அல்லாமல் அவர் ஹிதாயத்தை காட்டுகிறார், ஹிதாயத்தை சொல்கிறார், ஹிதாயத்தை கொடுக்கிறார் என்று குர்ஆனில் எந்த வசனம் வந்தாலும் சரி, ஹதீஸில் எந்த வசனம் வந்தாலும் சரி, அந்த ஹிதாயத்தை என்ன தெரியுமா, ஹிதாயத்துல் பயான், விளங்கப்படுத்துதல், சொல்லிக் கொடுத்தல், திருத்துதல், உண்மையை சொல்லல், நன்மை தீமையை பிரித்து சொல்லிக் கொடுத்தல் என்பதுதான் அதன் அர்த்தம். இதுக்கு சேர இதுக்கு பேர் வந்து ஹிதாயத்துல் பயான். அல்லாஹ் சூரத்து ஷூராவில் சொல்கிறான், வைன்ன கல தஹதி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான பாதையின் பால் என்ன செய்கிறீர்கள் வழிகாட்டுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ எனவே நபி அவர்கள் ஸிராத்துன் முஸ்தகீம் அந்த பாதைக்கு வழிகாட்டுகிறாங்க அப்படி என்று சொன்னால் அது அர்த்தம் ஹிதாயத்துல் பயான், சரியான பாதையை சொல்லிக் கொடுத்தல் அப்படி என்று அர்த்தம். இப்போ அல்லாஹு தஆலாவும் இதை என்ன செய்வான் சொல்லுவான், அல்லாஹு தஆலாவும் குர்ஆனில் என்ன செய்வான்டா, அதாவது இறைவன் சொல்கிற நேரத்தில் ரெண்டு அர்த்தமும் இருக்கும், அல்லாஹ் தன்னை பற்றி நான் ஹிதாயத்து கொடுத்தேன் அப்படி என்று சொன்னால் அதில் வந்து எல்லா அர்த்தங்களுமே என்ன செய்வார். ஆனால் மனிதர்களுக்கு சொல்கிற நேரத்தில் மனிதன் ஒருவன் ஹிதாயத்து என்ன அதாவது அப்படி என்று சொல்லி வந்தால் மார்க்க விஷயத்தில் வழியை சொல்லி கொடுத்தான் என்ற அர்த்தம் தான் எனக்கு என்னது வரும். இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறா பாருங்கள், சூரத்துல் பலத் 10 வசனம், அதாவது லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்ற அந்த சூறாவில், வஹதைனாஹுன்னஜிதைன், நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வழிகளை ஹிதாயத் செய்திருக்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வழிகளை நாம் ஹிதாயத்தை செய்திருக்கிறோம் என்றார். அப்படின்னா என்ன, இரண்டு வழிகளையும் காட்டியிருக்கிறோம். இங்கே ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறது இரண்டு வழி என்று சொல்கிறது, இது நேர்வழி, இது வந்து என்ன அதாவது தவறான ஒரு வழி, இது நேர்வழி இது தவறான வழி, இது சரியானது இது பிழையானது, இது உண்மையானது இது பொய்யானது, இது நேர்மையானது இது அநீதியானது அப்படின்னு நம்ம ரெண்டு பாதைகளையும் மனிதனுக்கு காட்டியிருக்கிறோம்டா. இப்போ இந்த இதை வந்து நம்ம விளங்குகிற ஹிதாயத்தாக விளங்கினோம்டா, ஆள் ஹிதாயத்து பெற்றுட்டாரு அப்படின்னு அதில் விளங்கினோம்டா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் ஹிதாயத்து கொடுத்துக்கிறேன்னு அர்த்தமாகிடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் ஹிதாயத்து கொடுத்து நேர்வழியை கொடுத்துருக்கிறேன், அவர்கள்லாம் திருந்திட்டாங்க அப்படின்னு அர்த்தமாகிடும். இந்த இடத்துல என்ன அர்த்தம்டா, நாம் அவர்களுக்கு இது சரி இது பிழை என்று வழிகாட்டியிருக்கிறோம்.
ஹதைனாஹும் நஜிதே என்ற சூரத்துல் பலத் 10வது வசனத்தில் வரக்கூடிய அந்த ஹதைனாஹும் நஜிதேன்னா நம்ம பார்த்தோனே விளங்கணும் என்னடா, ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹு தாலா நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்துருக்கிறான் என்ற ஹிதாயத்தை தான் அல்லாஹ் அங்கே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் மார்க்க அடிப்படையில் எது நல்லது எது கெட்டது என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்துக்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஹிதாயத்துல் மஸ்லஹா, உலகத்தில் ஒரு படைப்புக்குரிய தேவையான பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தேவையான வழிகாட்டல். இப்போ சொல்கிறது என்னென்னா ஹிதாயத்துல் இர்ஷாத், ஹிதாயத்துல் தலாலா, ஹிதாயத்துல் பயான். அப்படி என்றால் மனிதன் வாழுகிற நேரத்தில் வந்து மார்க்க அடிப்படையில் எது சரி எது தப்பு எது நேர்வழி எது வழிகேடு என்பதை சொல்வதை அல்லாஹு தாலா ஹிதா வஹதை நாஹூ நஜிதே என்று சூரத்துல் பலதில் சொல்கிறான். சூரத்தை சூரா 52 ரசூலால் பார்த்து என்ன சொல்கிறான், இன்னக்கல தஹதீலா சராத்தி முஸ்தகீம், நபியை நீங்கள் நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறீர்கள். அப்படின்னா என்ன, ஹிதாயத்தை கொடுத்தாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஹிதாயத்தை காட்டினாங்க, எது சரி எது பிள்ளைன்னு என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். இது என்ன நீங்கள் நல்லா விளங்கணும்டா, சூரத்து ஃபுஸ்ஸில், சூரா ஃபுஸ்ஸிலத்தில் நீங்கள் பார்க்கலாம் 17வது வசனம். அல்லாஹு தாலா சொல்கிறான், உங்களுக்கு தெரியும் ஆது சமூது அப்படி என்று சொல்லி இரண்டு சமூகத்தினர் இருந்தாங்க ஆரம்ப காலத்தில், அரபுகளுடைய என்ன அழிந்து போன அரபுகள் என்று சொல்லுவாங்க, ஆது சமூது இரண்டு சமுதாயத்தினர் இருந்தாங்க, அவங்க அழிக்கப்பட்டாங்கன்னு தெரியும், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற டைமில் அதாவது சமூது, சமூது கோத்திரத்துக்கு அல்லாஹு தாலா சாலிஹ் நபி என்ன செஞ்சா அனுப்பினா, ஆது கோத்திரத்துக்கு ஹூது நபி அல்லாஹு தாலா அனுப்பினான், அல்லாஹு தாலா அவர்களை அழித்தான். ஆனால் சூரா ஃபுத்தில ஃபுஸ்ஸிலத் 17வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அம்மா சமூது ஃபஹதைனாஹும், சமூதை பொறுத்த வரைக்கும் நாம் அவர்களுக்கு நேர்வழி காட்டினோம் அப்படி என்றால் அம்மா சமூது ஃபஹதைனாஹும், சமூது கோத்திரத்துக்கு நாம் நேர்வழி காட்டினோம் அப்படி என்றான். இப்போ நம்ம வந்து இந்த ஹிதாயத்தை எப்படி வழங்கணும், இந்த இடத்துல நிச்சயமாக அவர்களுக்கு நேர்வழி காட்டினோம்ண்டா, அவர்களை எல்லாம் திருத்தினான், அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற பாதையில் அவர்களை நிறுத்தினான் அப்படி என்ற அர்த்தம் அல்ல. அம்மா சமூது ஃபஹதைனாஹும் என்று சொன்னால் சமூது கோத்திரத்துக்கு நாம் என்ன செய்தோம், நேரான வழி எது என்று காட்டினோம், நேரான வழியை காட்டினோம் அப்படி என்று சொன்னால் நேரான வழி எது என்று காட்டினோம், நேரான வழியில் செலுத்தினோம்ட அர்த்தம் அல்ல, விளங்கிட்டா, நேரான வழியில் செலுத்தினோம் என்ற அர்த்தம் அல்ல. அங்கே என்னடா அம்மா சமூது ஃபஹதைனாஹும், நாம் சமூது கோத்திரத்துக்கு அவர்களுக்கு நேர்வழி காட்டினோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நேரான வழியை சொல்லி கொடுத்தான் அர்த்தம். சமூது கோத்திரத்துக்கு என்னது, அதை நம்ம நேர்வழியை கொடுத்துட்டோம், அவர்கள் நல்லா இருந்தாங்க அப்படின்ற அர்த்தம் அதில் என்ன இல்லை. ஏன்னா அந்த வசனத்தை முடிக்கிற நேரத்தில் எப்படி சொல்கிறான்டா, ஃபஸ்ட் ஹப்புல் அமா அலல் ஹுதா, அப்படி நேர்வழி காட்டியும் அவர்கள் நேரான பாதைக்கு பதிலாக குருட்டு வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்தார்கள், தேர்ந்தெடுத்தார்கள். அப்படின்னா என்ன, அந்த நேரான பாதைக்கு எதிரான பாதையை அவர்கள் என்ன செய்தார்கள், தேர்ந்தெடுத்தார்கள். எனவே இந்த இடத்துலையும் அல்லாஹு தாலா சொல்கிறது ஹிதாயத்துல் பயான், சரியான பாதையை சொல்லி கொடுத்தல், சரியான பாதையை தெளிவுபடுத்தல் என்பதைத்தான் அல்லாஹு தாலா சமூதுக்கு நாங்கள் நேர்வழி காட்டினோம் என்றதில் சொல்கிறான் சூரா ஃபுஸ்ஸிலத் 17வது வசனம். அதே போல் அல்லாஹு தாலா குர்ஆன் சூரா தௌபா 115வது வசனம், இதெல்லாம் நம்ம ஹிதாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய இடங்கள். வமா கான அல்லாஹு லியுதில்ல கௌமன் பஅத இத் ஹதாஹும் ஹத்தா யுபையின லஹும் மா யத்தகூன். வமா கான அல்லாஹு லியுதில்ல கௌமன் பஅத இத் ஹதாஹும், அல்லாஹு தாலா ஹிதாயத்து கொடுத்த பின்னால் அவர்களுக்கு எதை அவர்கள் அஞ்சிக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் தெளிவுபடுத்தாத வரையில் அவர்களை இறைவன் வழிதவர செய்ய மாட்டான், வழிதவர செய்கின்றவனாக அவன் இல்லை. ஒரு சமுதாயத்துக்கெல்லாம் நேர்வழியை கொடுத்த பின்னர் அவர்களுக்கு எதை அவர்கள் அஞ்சிக்கொள்ள வேண்டும், எதை தவிர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி அவர்கள் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதை விளங்கப்படுத்தாத வரையில் இறைவன் அவர்களை வழிதவர செய்வது இல்லை. அகீதாவை புரிஞ்சு கொள்கிற ஒரு அழகான ஒரு வசனம் இதில் வந்து, ஒமா கான அல்லாஹு லியுதில்ல கௌமன், ஒரு சமுதாயத்தை இறைவன் வழி தவற செய்வதில்லை, அவர்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னர் அவர்களுக்கு எது சரி எது பிழை, அவர்கள் எப்படி இறைவன் அஞ்சி வாழ வேண்டும் என்பதை விளங்கப்படுத்தாமல் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல என்ன தெரியுமா, ஒமா கான அல்லாஹு லியுதில்ல கௌமன் அப்படி என்று சொல்கிறது, அல்லாஹ் இந்த சைத்தான் வழி கெடுக்கிறானே, கெட்டவர்கள் வழி கெடுக்கிறார்களே, அந்த வழி தவறுதல் அல்லாஹு தாலா சொல்லலை. ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தாலா அதாவது என்ன, வழி தவற விட்டு விடுவது, வழி தவற விட்டு விடுவது,
கெட்டுப்போக விட்டு விடுவது. எப்போ தெரியுமா? அவர்களுக்கு சரியான பாதையை காட்டி அவர்கள் அதை ஏற்காத பட்சத்தில் தான் என்று சொல்ல வரான். பாருங்க, இது ஹதாகும். ஆனால் இந்த இடத்துல நம்ம நேரடியாக நம்ம வழங்குற ஹிதாயத்து மாதிரி மொழிபெயர்த்தமண்ட அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்த பின்னர் அப்படின்னு மொழிபெயர்க்க வேண்டி வரும். ஆனால் உண்மையில் எப்படி சொல்லணும் என்று சொன்னால், பத இது ஹதாகும், அவர்களுக்கு நேரான பாதை காட்டிய பின்னர், நேரான பாதையை காட்டிய பின்னர் அல்லாஹு தாலா ஒரு சமுதாயத்தை என திருத்த அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லும் வரையில் வழி தவற செய்வது இல்லை. எனவே ஒரு சமுதாயம் வந்து தானாக தவறி போகுதுண்டா, அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை காட்டி வைக்கிறான், அதில் பின்னால் தான் அவங்க வழி தவறி போவாங்க. அது ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணித்தா தான் அவர்கள் வழி தவறி போவார்களே தவிர, அல்லாஹு தாலா ஹிதாயத்தையே காட்டாமல் இவர்களுக்கும் இல்லை அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறார். இங்கேயும் ஹிதாயத்துல் பயான், விளங்கப்படுத்துதல், சூரத்து தௌபா 115வது வசனம். அப்போ இதே உண்மையிலேயே நேர்வழியை கொடுத்த பின்னால் அவர்கள் அந்த நேர்வழியின் பால் நடக்காது விட்டால் கிடைக்கக்கூடிய தண்டனை வழிகேடு என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இப்போ சூரத்துல இப்போ இதை நம்ம புரிஞ்சிட்டோமா? அப்போ முதலாவது ஹிதாயத்துல் மஸ்லஹா, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு படைப்பு, ஒவ்வொரு படைப்புக்கும் தனது வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்ளக்கூடிய, தனது நலவுகளை அமைத்து கொள்ளக்கூடிய அறிவு, இது ஒரு ஹிதாயத் குர்ஆன் சொல்லுது. ரெண்டாவது ஹிதாயத்துல் பயான், மார்க்கத்தில் எது சரி பிழை என்றதை விளங்கப்படுத்துறது, ஹிதாயத்து பெறுறதல்ல, ஹிதாயத்தை அதாவது எது சரி எது பிழை என்று காட்டுவது, இது ஒரு ஹிதாயத்துல் பயான். குர்ஆன் ஒரு வழக்க முறைகளும் உண்டு. அல்லாஹு தாலா யூஸ் பண்ணினா எல்லா விஷயங்களும் அடங்கும். ஆனால் மனிதன் ஹிதாயத்து கொடுக்குறான்னு எங்கேயாவது வந்து சென்றால் அது ஹிதாயத்துல் பயான், விளங்கப்படுத்துதல் அப்படி என்பது அர்த்தம். மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு இதை பார்க்குற நேரத்தில் இதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னேன், இன்னக்கல தகுதி இலா சராத்தி முஸ்தகிம், சூரத்து ஷூரா 52, நீங்கள் நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறீர்கள் என்று சொன்னேன். இப்போ ரசூலாங்க நேரான பாதையில் வழிகாட்டுறாங்கன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்டா, சூரா கசஸ் 56, இன்னக்கலா தகுதி மன் அஹ்பபத்த, நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர் வழிகாட்ட முடியாது அப்படி என்றாலாம், நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர் வழி காட்ட முடியாது. அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த முன் வசனத்தில் நீங்கள் நேரான பாதையில் வழி என்னது அதாவது வழிகாட்டுகிறீர்கள் என்றார். இங்கே சொல்கிறார் நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, நேர்வழி அதாவது காட்ட முடியாது அப்படி என்று சொல்கிறான். இப்போ இது என்ன? அதே போல் அல்லாஹு தாலா அந்த இடத்த என்ன சொல்கிறான்டா, லைசா அலைக்க ஹுதாகும், சூரா பக்கரா 272, அவர்களுடைய நேர்வழி உங்கள் கையில் இல்லை, உங்களுக்கு பொறுப்பல்ல, அவர்களது நேர்வழி காட்டுதல் உங்களுக்கு பொறுப்பல்ல அப்படின்னு சூரா பக்கரா 272 அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இப்போ இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மையஷா, நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே அல்லாஹு தாலா தனக்கு தான் நேர்வழி உரிமை, நபி அவர்களுக்கு நேர்வழி உரிமை இல்லைன்றான். இது மூன்றாவது வகை ஹிதாயத். இது என்னன்னு சொன்னால், ஹிதாயத்து தௌஃபீக் வஸ்ஸதாத், நேரான பாதையில் ஒரு மனிதனை உள்வாங்குதல், செலுத்துதல். ஒருத்தர் இஸ்லாம் ஆகிறது, ஒருத்தர் முஸ்லீமானவராகிறது, கெட்டவர் நல்லவராக திருந்துறது, மனமாற்றம் அடைவது, நல்லவராக தௌபா செய்து மாறுவது, குஃபுரில் இருந்து தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, இதுக்கு பேர் ஹிதாயத்து தௌஃபீக். ஹிதாயத்துல் பயான் அல்ல, ஹிதாயத்து தௌஃபீக். அல்லாஹு தாலா ஒருவரை நேரான பாதையில் செலுத்தி விட்டான், காட்டினான் அல்ல, நேரான பாதையில் ஆக்கிவிட்டான் என்று அர்த்தம். அவருக்கு நேர்வழியை கொடுத்து விட்டான் அப்படின்னு அர்த்தம், நேர்வழியை காட்டி விட்டான் அல்ல, நேர்வழியை கொடுத்து விட்டான் அர்த்தம். இந்த இடத்துல தான் அல்லாஹு தாலா அபு தாலிபுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் அங்கலாய்த்து கொண்ட பொழுது, மிகவும் அதாவது வேதனைப்பட்ட பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்ன கலா தஹதி மன் அஹ்பப்த, நீங்கள் நாடியவர்களுக்கு விரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, வலக்கின் அல்லாஹ யஹ்தி மையஷா, அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு தான் என்ன செய்வான் நேர்வழி காட்டுவான்றது. இங்கே ரெண்டு ஹிதாயத்தும் தௌஃபீக், ஹிதாயத்து தௌஃபீக். ஹிதாயத்து தௌஃபீக் நபியே உங்களோட கையில் இல்லை, உங்களை கையில் வைக்கிறதுலாம் ஹிதாயத்துல் பயான், நேர்வழியை சொல்லி கொடுக்கலாம், நேர்வழியை காட்டலாம், நேர்வழியை இதுதான் சரிதான் பிழை என்று சொல்லலாம், நேர்வழிக்குள்ள செலுத்துறது அதாவது ஹிதாயத்துல் தௌஃபீக். அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கோடு வரக்கூடிய அந்த ஹிதாயத்து வந்து உங்களோட கையில் இல்லை, அதை நான் தான் செய்யணும். அதனால தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், இன்னக்கலா தஹதி மன் அஹ்பபத வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மையஷா, அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு வழிகாட்டுகிறான் அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இதில் நம்ம பாருங்க, அதாவது இன்னக்கல தஹதி இலா சிராத்தி முஸ்தகீம், நீங்கள் சிராத்த நேரான பாதையில் வழிகாட்டுகிறீர்கள் என்றான். இந்த இடத்துல இன்னக்கலா தஹதி, நீங்கள் நேர்வழி காட்டுவது இல்லை என்றான், மன் அஹ்பபத, நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது அப்படி என்றான். எனவே அது ஹிதாயத்துல் பயான்,
மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், இது ஹிதாயத்து தௌஃபீக், இது இறைவன் ஒரு மனிதனை நேர்வழியில் செலுத்துதல் என்பதை குறிக்கும். எனவே நபி அவர்களே, நீங்கள் நேர்வழியில் செலுத்துவதில்லை, அப்படி ஹிதாயத்து செய்பவர் அல்ல என்று வரக்கூடிய எல்லா இடமும் ஹிதாயத்து தௌஃபீக். மற்றவர்களுக்கு நேர்வழியில் செலுத்துதல் என்ற ஆற்றல் நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கும். ரசூலாங்க, நீங்கள் நேர்வழியில் செலுத்துகிறீர்கள் அல்லது நேர்வழி காட்டுகிறீர்கள் என்று வரக்கூடிய ஹிதாயத்து, அங்கெல்லாம் ஹிதாயத்துன்னு மட்டும்தான் அவர் ரெண்டு இடத்துலையும், அங்கெல்லாம் என்னடா நேர்வழியை சொல்லி கொடுக்குறீங்க அப்படி என்று அர்த்தம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதே போல் பாருங்கள், அதாவது இந்த ஹிதாயத்து தௌஃபீக் அப்படின்ற இந்த பகுதிக்கு பின்னால் இன்னொரு ஹிதாயத்து வந்து குர்ஆன் சொன்னால் வருது. நாலாவது விதமான ஒரு ஹிதாயத்து குர்ஆன் சொன்னால் நம்ம பார்க்குற நேரத்தில் வருது. இன்னும் சில விஷயங்கள் நான் அப்படியே சொல்லுவேன். அது என்ன, அது குர்ஆன் குர்ஆன் பயன்படுத்தக்கூடிய என்னது ஒரு ஹிதாயத்துடைய வார்த்தை. இது வந்து ஒரு 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 டேர்மாக நம்ம எடுத்துக்கொள்ளாட்டி இந்த வகை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டா, சூரா யூனுஸ் 9வது வசனம், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வஅமிலு ஸாலிஹாத் யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹாரு ஃபீ ஜன்னாதின் நஈம். அதாவது இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றவர்களுக்கு, யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம், அவர்களது ஈமானை கொண்டு இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். அவர்களது ஈமானின் பக்கம் வழிகாட்டுகிறான் அல்ல, அல்ல ஈமானை கொடுத்தான் அல்ல, அவர்களது ஈமானை கொண்டு இறைவன் வழிகாட்டுகிறான். தஜிரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அவர்களுக்கு கீழால் ஃபி ஜன்னாத்தி நஈம், அதாவது இன்பமான அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்றான். எப்படி சொல்கிறான், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களது ஈமானை கொண்டு வழிகாட்டுகிறான், அவர்களுக்கு கீழால் சொர்க்க பூஞ்சோலைகளில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படி என்றான். இது என்ன ஹிதாயத், இது ஈமானை கொண்டு இறைவன் வழிகாட்டுகிறான் அப்படி என்றால், ஒரு மனிதன் சொர்க்கத்தில் தன்னை இடத்தை அடைந்து கொள்வதை ரசூலுல்லாஹி அல்லாஹு தாலா இங்கே குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு வழிகாட்டுறான், சொர்க்கத்துக்குள்ள தண்ட இடம் எது என்ற இடத்துக்கு போகின்ற ஹிதாயத்தை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுறான். சூ ரவாஹுல் புகாரி, அதாவது புகாரியில் வரக்கூடிய செய்தி 6535வது இலக்கம், அதாவது 6535வது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஃபவல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் எவரது கையிலே இருக்கிறதோ, ல அஹதுஹும் அஹ்தா பிமன்சிலிஹி ஃபில் ஜன்னத்தி மின்ஹு பிமன்சிலிஹி கான ஃபி துன்யா, இந்த உலகத்தில் அவருடைய வீட்டுக்கு அவர் எப்படி அடைந்து கொள்கிறாரோ, அவருடைய வீட்டுக்குரிய ஹிதாயத்தை அவர் எப்படி அடைந்து கொள்கிறாரோ, வீட்டுக்குரிய ஹிதாயத்தினா என்ன, எப்படி அவர் எங்கே போனாலும் சரி, உலகத்தில் என்ன சைபீரியாவுக்கு போனாலும் சரி, வடதுருவத்துக்கு போனாலும் சரி, திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்றாரு. உலகத்தில் 1000 பல 1000 கிலோமீட்டருக்கு போன பிறகு சந்திர மண்டலத்துக்கே போனாலும் சரி, திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்றதானே, அந்த மாதிரி தன் இந்த உலகத்தில் தன்னை வீட்டை எப்படி ஒரு அடையாளம் கண்டு திரும்பி வருகிறாரோ, அதைவிட சொர்க்கத்துக்கு செல்கின்றவர்களுக்கு தங்களது இடங்களுடைய அடையாளம் தெரியும். அவ்வளோ லேசாக போய் என்ன செஞ்சுருவாங்க, அவங்க அதுக்கு சேர்ந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு கடைசியாக சொர்க்கம் செல்கின்ற மனிதனுக்கு இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு கிடைக்கும். அப்படி என்றால் உலகத்துடைய அவ்வளோ பெரிய சனத்தொகைகளுக்கு மத்தியில் ஒரு மனிதன் அந்த சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கம் கிடைத்த மக்களுக்கு மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல தண்ட இடத்தை அடைந்து கொள்கிறான் எப்படி தெரியுமா, இந்த உலகத்தில் தண்ட வீட்டை எப்படி அவர் அடையாளம் கண்டு போகிறாரோ, அதைவிட மிக லேசாக என்ன செய்வார், அவர் ஹிதாயத்தை அடைந்து கொள்வார் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாயத்தை சொல்கிறது இங்கே அந்த வீட்டுக்கு வழி கிடைக்கும் அவருக்கு அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எனவே இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நல் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றவர், யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம், ஈமானை கொண்டு இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான், தஜ்ரீமின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அவனுடைய காலுக்கு கீழால் அவர்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதை கீழே நிலத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், ஃபீ ஜன்னாத்தி நஈம், சொர்க்க பூஞ்சோலைகளிலே. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். சூர ஆராஃபில் 43வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா, இந்த சொர்க்கத்தின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்றது. எனவே இது வந்து ஒரு 4வது வகை ஹிதாய, இது 3வது வகையில் ஹிதாயத்து தௌஃபீக், இறைவனது நேர்வழியை அடக்குதல் என்ற பகுதியில் அடங்கினாலும் சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வழியை பெற்றுக்கொள்வார்னு தனியான ஒரு ஹதீஸில் சொல்கிறதுனால இதுவும் ஒரு ஹிதாயத்து தான் அப்படின்றது நம்ம என்ன செய்ய வேண்டும், தனியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம்.
அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இது குர்ஆனில் வரக்கூடிய அம்சங்கள். இது அல்லாமல் அதாவது வெறும் வழிகாட்டுதல் என்ற பேரில், வழிகாட்டுதல் அப்படின்னா சரியான வழியை காட்டுதல் அல்ல, வழியை காட்டுதல் என்ற பேரில், அதாவது குர்ஆனில் நரகத்துக்கு செல்வதற்கும் ஹிதாயத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. வெறும் வழியை காட்டுதல் என்ற பேரில் சூரா சாஃபாத் 23வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஹுஷுருல் லதீன வலமு அஸ்வாஜஹும் வமா கானு யஅபுதூன், அநியாயம் செய்தவர்களையும் அஸ்வாஜஹும் அதாவது அவர்களை போன்றவர்களையும் அப்படின்றால் அவர்களுடைய ஜோடிகளையும் அப்படின்றால் ஒவ்வொருவரும் என்னென்ன மாதிரியான பாவங்களை செஞ்சாங்களோ அந்தந்த டைப் ஆஃப் குஃபார்களை என்ன செய்யுங்க, அநியாயம் செய்தவர்களை நீங்கள் ஒன்று திரட்டுங்கள். வமா கானு யஅபுதூன், அவர்கள் வணங்கியவற்றையும் ஒன்று அதாவது திரட்டுங்கள். மின்தூன் இல்லா, அல்லா அல்லாமல் வணங்கியவற்றையும். ஃபஹ்தூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், அவர்களை நரகத்தின் பக்கம் ஹிதாயத்து செய்யுங்கள் அப்படின்னு வருது. அப்படின்னா நரகத்தின் பக்கம் அவர்களை அழைத்து செல்லுங்கள், நரகத்தின் பக்கம் அவர்களை என்னை வழிகாட்டுங்க அப்படி என்று சொல்லி குர்ஆனில் 23வது வசனம் சூரா சாஃபாத்தில் வருது. எனவே இந்த ஹிதாயத் என்ற சொல் மொழி அர்த்தத்திலையும் குர்ஆனில் இந்த அடிப்படையில் என்ன செஞ்சுக்குது, பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிதாயத் அப்படி என்றத அதாவது ஒரு விதமாக கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னால் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஹிதாயத்தை கேட்குமாறு கட்டளையிடுகிறார். அப்படித்தானே, குர்ஆனில் வந்து அதாவது ஹிதாயத்தை கேட்குமாறு கட்டளையிடுகிறார். எப்படி, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஒவ்வொரு முஸ்லீமும் தன்ட ஒவ்வொரு தொழுகையிலையும் கிட்டத்தட்ட அவன் தொழுகையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 17 முறை அவன் என்ன செய்கிறான், அந்த 5 நேரம் தொழுகிற தொழுகையில் 17 முறை ஹிதன சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு என்ன செய்கிறான் சொல்கிறான். 4 ரக்காத்துக்கள் நம்ம 3 முறை என்ன செய்கிறோம், நம்ம அதாவது தொழுகிறோம். அப்போ நம்ம 4 ரக்காத்தில் 3 முறை 12 முறை ஹிதன சிராத்தல் முஸ்தகீம் என்ன செய்கிறோம் நம்ம சொல்கிறோம். மகரிபுக்கு 3 முறை சொல்கிறோம், 15 முறை. சுபுக்கு 2 முறை சொல்கிறோம், 17 முறை. எனவே ஹிதன சிராத்தல் முஸ்தகீம் அப்படி என்று சொல்லி ஒரு நாளைக்கு 17 முறை சுன்னத்து தொழுகை இல்லாமல், வித்ரு தொழுகைகள் இல்லாமல், வேறு வேறு நஃபில் தொழுகைகள் இல்லாமல் நம்ம தொழுகிற நேரத்தில் கூட 17 முறை ஹிதன சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக அப்படி என்று சொல்லிட்டு அந்த பாதை சிராத்தல்லதீன் அன்அம்த அலைஹிம், நீ இவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு வந்து ஹிதாயத் அல்லாஹ்கிட்ட கேட்கலாம், இந்த உலகத்தில் ஹிதாயத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கணும், ஹிதாயத்து பெற்றவர்கள் யார், சஹாபாக்கள், எங்களுக்கு தெரிஞ்சது சஹாபாக்கள், மிக உறுதியாக எங்களுக்கு தெரிந்தவர்கள். எனவே சிராத்தல்லதீன் அன்அம்த அலைஹிம், அருள் புரிந்த அந்த என்ன மக்களுடைய அந்த வழிகாட்டல், கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலின், யார் மீது நீ கோபப்பட்டாயோ இவர்கள் வழி தவறி சென்றார்களோ அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய வழிகள் அல்ல அப்படின்றது. இந்த வலதாலின் கைருல் மக்தூபி அலைஹிமும் வலதாலினும் யார் என்று திருமதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் சொன்னால், ஹிதன சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை நம்ம ஒரு நாளைக்கு 17 முறை கேட்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்ட ஒவ்வொரு உலக காரியங்களை மார்க்க காரியங்களையும் எப்பொழுதுமே ஹிதாயத் என்பது அவனுக்கு தேவையே தான். அற்பமான விஷயங்கள்ல இருந்து செகண்ட் கணக்கில் யோசிக்கிற விஷயத்துல இருந்து ஒரு மனிதனுக்கு பெரிய வழிகேடுகள் ஏற்படலாம், பெரிய உலக நஷ்டங்கள் ஏற்படலாம், பெரிய திசை திருப்பங்கள் ஏற்படலாம். அல்லாஹ் அந்த ஹிதாயத்துடைய துளிகளை சிந்தனைகளை நம்முடைய அதாவது சிந்தனையில் போட்டுக்கொண்டே இருக்கணும். சரியான வழிகாட்டல் ஒரு செகண்ட், ஒரு ஒரு இலையுடைய அசைவு இந்த உலகத்தில் பெரிய அழிவை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு சாதாரண அம்மா அல்லாஹு தஆலா சொல்கிறானே, இந்த உலகத்தில் எந்த ஒரு இலை விழுந்தாலும் அவனுக்கு தெரியாமல் விழுவதில்லை என்று. அப்போ உலகத்தில் ஒரே நிமிஷத்தில் பல கோடிக்கணக்கான இலைகள் விழுது, அந்த அத்தனை இலைகளுடைய வீழ்ச்சியும் இறைவன் அறிந்திருக்கிறான். அப்போ அதனால் என்ன மாற்றம் உலகத்தில், உலகத்தில் அதனால் என்ன மாற்றம் என்பதை இறைவன் அறிந்திருக்கிறார். எனவே ஒரு சின்ன விஷயத்துடைய வழி, ஒரு ஒரு இலையை பறிப்பதிலிருந்து எங்களோட சிந்தனை சரியாக வேலை செய்யணும், அதுக்கு இறைவனுடைய ஹிதாயத் இருக்கணும். ஒரு சாதாரண விஷயத்தில் இருந்து பெரும் விஷயங்கள் வரைக்கும் எங்களுக்கு இறைவனுடைய ஹிதாயத் இருக்கணும். அதனால் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அதாவது குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், அதேபோல் அன்றாட வாழ்க்கையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அதேபோல் மார்க்க விஷயமாக இருக்கலாம், பட்டவர்களோடு உறவாடுவதாக இருக்கலாம், அண்டை வீடாக இருக்கலாம், சாதாரணமாக உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பதாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இறைவனது வழிகாட்ட நம்முடைய சிந்தனைக்கு தேவை. இந்த அக்கல் அல் என்னது, இந்த அக்கல் சிந்தனை இருக்கிறது, இது வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு அம்சம். இதுக்கு இறைவனது வழிகாட்டல் கிடைச்சா தான் இரு கண்ணுள்ளவனுக்கு பார்வை கிடைத்ததற்கு சமம். கண் இருக்கிறது மூளை இருக்கிற மாதிரி, இவரும் இருட்டுக்குள்ளே கண்ணால் பார்க்க இல்லாது, அந்த வெளிச்சம் வாரது என்பது மூளைக்கு ஹிதாயத்து வர மாதிரி. எனவே அந்த ஹிதாயத்தை நமக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். அதனால் ஹிதன சிராத்தல் முஸ்தகீம் என்பது உள்ளுணர்வோடு நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டு.
அது ஒரு சின்ன துளியிலிருந்து ஆரம்பிக்கும். எல்லா விஷயத்திலும் இறைவன் எனக்கு என்ன செய்யணும், நேரான பாதையை இறைவன் எனக்கு காட்ட வேண்டும். அப்படி என்ற துவாவை எங்களுக்கு குர்ஆன்ல சபாம் மினல் மதானி திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற சூறாவாக எங்களுக்கு அதை என்ன செஞ்சு தரப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த அதாவது நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், அதாவது நீங்கள் அனை குல்லுக்கும் தாலுன் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி அஹபுதர் அல் கஃபாரி ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து சொல்ற செய்தியாக ஹதீஸுல் குதுசி, குல்லுக்கும் தாலுன் உங்களில் ஒவ்வொருவரும் வழிதவறியவர்கள், உங்களில் ஒவ்வொருவரும் வழிதவறியவர்கள், நேர்வழியற்றவர்கள். ஃபஸ்தஹதூனி இல்லாமன் ஹதைத்துஹு, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர, நான் எவனுக்கு ஹிதாயத்து கொடுத்திருக்கிறேனோ அவர்களை தவிர. ஃபஸ்தஹதூனி அஹதிக்கும், என்னிடத்தில் நீங்கள் வழியை கேளுங்கள், நான் வழிகாட்டுகிறேன். உங்களில் ஒவ்வொருவரும் வழிகேட்டில் உள்ளவர்கள், தலாலத்தில் உள்ளவர்கள், அறியாதவர்கள், விளக்கமில்லாதவர்கள், சரியான பாதையில் இல்லாதவர்கள், சிந்தனையற்றவர்கள். குல்லுக்கும் தால், உங்களில் ஒவ்வொருவரும் தால், தெரியாதவர்கள் தான். நல்ல வசனத்தை வாசிச்சு பாருங்க, குல்லுக்கும் தால், உங்களில் ஒவ்வொருவரும் தால், வழிதவறியவர்கள் தான், வழியற்றவர்கள் தான், தெரியாதவர்கள் தான். இல்லா மன் ஹதைத்துஹு, நான் வழி காட்டியவர்களை தவிர. ஃபஸ்தஹதூனி அஹ்திக்கும், என்னிடத்தில் வழியை கேளுங்கள், நான் வழியை காட்டுகிறேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் தஆலா ரசூலாங்களை பார்த்து எப்படி சொல்கிறான், வவஜதக தாலன் ஃபஹதா, அதாவது உம்மை நாம், அதாவது வழிதவறியவராக, வழி அறியவராக என்னது கண்டு நான் உங்களுக்கு என்ன செய்தேன், அதாவது உன்னை வழிதவறியவராக கண்டு இறைவன் என்ன செய்தான், வழிகாட்டினான் அப்படின்றத பார்க்கிறோம். எனவே வழிதவறியவர்னு சொன்னால் வழியற்றவர், கதியற்றவர், விளக்கமற்றவர், ஒரு திசை இல்லாமல் இருந்தவருக்கு வழிகாட்டுறது அப்படின்னு அர்த்தம். எனவே அது நம்ம கேட்க வேண்டிய கடமை, ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுக்கு அந்த ஹிதாயத்து வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு துஆவை வித்திரின் பொழுது, அதாவது இரவு நேர தொழுகையில் வித்திரில் தக்பீர் கட்டின பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். ஒரு அழகான துவா, ஆனால் அதிகமானவர்கள் அதை ஓதுவதில்லை. அது என்ன துவா என்றால், அது இன்னொரு ஹிதாயத்தை, ஹிதாயத்து மார்க்கத்தில் உள்ள ஒரு ஹிதாயத்து தௌஃபீக் தான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அல்ல, ஹிதாயா முஹ்தஸ்ஸா, ஆனால் இது ஹிதாயா ஆம்மா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ஒரு பொதுவான ஹிதாயத்தை கேட்கறது. இது வந்து ஹிதாயா ஒரு ஒரு அது என்னது ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில், ஹிதாயா முஹ்தஸ்ஸா, ஒரு குறிப்பிட்ட வகையான ஹிதாயத்தை என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அது என்ன அப்படி என்றால், ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டின பின்னால் வித்திரில் இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்மா ரப்ப ஜிப்ராஈல வ மீகாயில வ இஸ்ராஃபீல ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாத அந்த தஹ்கும் பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் வஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இது வந்து ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு துவா. அல்லாஹும்மா ரப்ப ஜிப்ராஈல வ மீகாயில் ஃபாத்திர சமாவாத்தி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாத ரப்ப ஜிப்ராயில் ஜிப்ராயிலுடைய இறைவனே, மீகாயில் மீகாயிலுடைய இறைவனே, ஃபாத்திர சமாவாத்தி வல் அர்த் வானங்கள் பூமியை முன்னுதாரணமின்றி படைத்தவனே, வானங்கள் பூமியை முன்னுதாரணங்கள் இல்லாமல் படைத்தவனுக்கு தான் இன்னொருத்தருக்கு ஹிதாயத்து சொல்றதுக்குரிய ஆற்றல் உண்டு. ஏன், எந்த ஹிதாயத்தையும் அவன் பெறலை, அவனாக படைத்தான். பதிய உஸ்ஸமாவாத்தி வல் அரத், வானங்கள் பூமியையும் பிதத்தாக படைத்தவன், அப்படின்னா என்ன, முன்னுதாரணங்கள் இன்றி படைத்தவன். பதிய பதி உஸ்ஸமாவாத்தி, அவன்கிட்ட நம்ம கேட்குறோம், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில் வ மீகாயில் ஜிப்ரீலுடைய மீகாயிலுடைய இறைவனே, ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் வானங்கள் பூமியையும் அதாவது முன்னுதாரணமின்றி பிளந்தவனே, படைத்தவனே, ஆலிமல் கைபி வஷ்ஷஹாத பார்க்கின்ற உலகத்தையும் மறைவான உலகத்தையும் அறிந்தவனே, ஆலிமல் ஹைப் இந்த உலகத்தில் 5 பேருக்கு மறைகிறது, 50 பேருக்கு மறைகிறது, 5 கோடி பேருக்கு மறைகிறது, உலகத்துக்கே மறைகிறது என்று எந்த மறைவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்தவனே. வஷஹாதா பார்க்கின்ற பொழுது உலகமே பார்க்க முடிந்ததையும், 5 பேர் பார்க்க முடிந்ததையும், எவருமே பார்க்க முடியாத ஆனால் ஒரு ஜின்களை போன்றவர்கள் பார்க்கக்கூடியவைகள் எதுவாக இருந்தாலும், ஆலிமல் கைபி வஷஹாதா இந்த ஷஹாதத்துடைய உலகம், காண முடிந்த உலகம், காண முடியாத உலகம், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த இறைவனே, ஆலிமல் கைபி வஷஹாதா அந்த தஹ்குமு பைன இபாதிக் ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், உனது அடியார்களுக்கு மத்தியில் நீ அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் நீ தீர்ப்பு வழங்குகிறாய். அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன்,
உனது அடியார்களுக்கு மத்தியில் அவர்கள் என்னென்ன விஷயங்களிலே முரண்பட்டிருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு முரண்பாட்டிற்கும் நீ தீர்ப்பு வழங்குகிற அந்த தஹ்கும் பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன் வஹ்தினி லிமா இக்தலஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக. எந்த உண்மையில் கருத்து முரண்பாடு ஏற்படுகிறதோ, எந்த உண்மையில் கருத்து முரண்பாடு ஏற்படுகிறதோ அந்த உண்மையில் எனக்கு நீ நீர் வழிகாட்டிவிடு, அந்த உண்மையை எனக்கு வழிகாட்டிவிடு. எதிலே வஹ்தி, அதாவது வஹ்தினி லிமா இக்தலஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக, எதிலே எந்த உண்மையிலே அவர்கள் கருத்து முரண்பாடு படுகிறார்களோ, எந்த உண்மைகளில் கருத்து முரண்பாடு ஏற்படுகிறதோ அதில் எனக்கு உன் அனுமதியை கொண்டு எனக்கு என்ன செய்துவிடு, நேர்வழி காட்டிவிடு. இன்னக்க தஹ்தி மன் தஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம், நீ நாடியவர்களுக்கு, நாடியவர்களை உனது நேரான பாதையின் பால் செலுத்துகிறாய் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டின உடனே இந்த துவா ஓதுவாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஇல வ மீகாயில வ இஸ்ராஃபீல், இஸ்ராஃபீலையும் சேர்த்து அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஇல வ மீகாயில வ இஸ்ராஃபீல் ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வ ஷஹாதா أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون واهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரலே தக்பீர் கட்டியவுடன் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு துஆ. இதில் கருத்து முரண்பாடுகள், சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள்லையும் ஹிதாயத்து, பெரிய அளவிலான கருத்து முரண்பாடுகளில் ஹிதாயத்து, முஸ்லிம்கள் காஃபிர்கள் என்கின்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகளில் ஹிதாயத்து, அதே போல ஏகத்துவத்தை ஏற்றுவிட்டு பின்னர் நிராகரித்த யூத கிறிஸ்தவர்களுடைய விஷயத்திலே ஹிதாயத், இப்படி எல்லா விஷயத்துக்குரிய ஹிதாயத்தையும் கேட்கக்கூடிய ஒரு அம்சம். குறிப்பாக முரண்பாடுகள் ஏற்பட்ட விஷயங்களில் எனக்கு ஹிதாயத்தை தா அப்படி என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு துவா. இந்த அழகான துவாவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அடிக்கடி கேட்க வேண்டும். அதே போல ஹிதாயத்துக்கு ஒத்த ஒரு வார்த்தை தான் நூர் என்ற வார்த்தை. நூர் என்ற வார்த்தையும் ஹதீஸ்களில் நம்ம நிறைய பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய பிற்பகுதியிலே ஓதிய ஒரு முக்கியமான துஆக்கள் ஒன்று தான் அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ லிசானி நூரா வ ஃபீ ஸம்ஐ நூரா வ ஃபீ பஸரி நூரா அப்படின்னு வரக்கூடிய, யா அல்லாஹ் எனது பார்வையில், எனது ஒளியில், எனது காதில், எனது கண்ணில், எனது முகத்தில், எனது இரத்தத்தில், எனது சதையில், எனது எலும்புகளில், எல்லா இடங்களிலும் எனக்கு ஒளியைத்தா, எனக்கு முன்னால் ஒளியைத்தா, பின்னால் ஒளியைத்தா, மேலே ஒளியைத்தா என்று சொல்லி, எல்லா இடங்களிலும் எனக்கு ஒளியைத்தா என்று சொல்லி ஒரு ஒளி அந்த இடத்துல சொல்றது அர்த்தம் வந்து என்ன, தனக்கு ஒரு வழிகாட்டல் கிடைக்கணும். நூர், நூர் என்றது என்ன, இந்த குர்ஆன் என்பது ஒரு நூர் ஒளி, அதன் மூலம் என்ன, அதாவது எங்களுக்கு ஒரு வழி கிடைப்பதைத்தான் இந்த இடத்துல என்ன அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன இந்த துஆவை என்ன செய்கிறாங்க, அதாவது அடிக்கடி பள்ளிக்கு போகிற, இந்த பள்ளிக்கு போகிற நேரத்தில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து இருக்குது. ஆனால் அல்லாஹு ஆலம் இது வந்து என்ன இந்த தஹஜ்ஜுடைய வேளையில் கேட்கக்கூடிய ஒரு துஆ தான் என்ன இந்த துஆ. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது ஹிதாயத் என்ற இந்த பகுதி நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். இந்த ஹிதாயத்துக்கு நேர் எதிரான பகுதி தான் தலாலத், வழிகேடு என்ற பகுதி, வழிதவறுதல் என்ற பகுதி. இது ஒரு பெரிய ஒரு பாப், வழிதவறுதல் அப்படி என்று சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாப். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது சர்ஃப், உண்மையை விட்டு திசை திருப்புதல், சர்ஃப் அப்படி என்று சொல்லுவோமே இலக்கணத்தில் சர்ஃப் அந்த மாதிரி உண்மையை விட்டு என்னது திசை திருப்புதல், அதாவது அதே போல் என்ன சரியான பாதையை விட்டு திசை திருப்புதல். இந்த வார்த்தையை சர்ஃப் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹு தஆலா பாவங்களை விட்டு திசை திருப்புதலுக்கும் இந்த சர்ஃப் என்றதை குர்ஆனில் யூஸ் பண்ணிக்கிறான். அதே போல் உண்மையை விட்டு திசை திருப்புதலுக்கும் சர்ஃப் என்றதை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான் குர்ஆனில் யூஸ் பண்ணிக்கிறான். எனவே வழிகேடுகள் எப்படி ஏற்படுகிறது அப்படி என்றது ஒரு தனியான ஒரு பகுதி. அதே நேரம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதாவது நேர்வழி கிடைக்காமல் ஒரு மனிதருக்கு ஹிதாயத்து, இஸ்லாத்துக்கு வர நேர்வழியும் தான் புரிஞ்சுக்கொள்ளணும், இஸ்லாத்துக்கு வர நேர்வழியும் தான், அதே போல் இஸ்லாத்துக்குள்ள வழிகேட்டிலிருந்து சரியான பாதைக்கு வர நேர்வழியும் தான், அதே போல் சரியான பாதையில் கருத்து முரண்பாடுகளில் நேர்வழிக்கு வரதும் தான், அதே போல் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய நேர்வழிக்கும் தான். இவைகள் கிடைக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அதாவது ரீசன் என்று சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிற பிரதானமான விஷயங்கள் அதில் ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது சூரா மாஇதா 51வது வசனம், இன்னல்லாஹ லா யஹதில் கௌம அத்-தாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்திற்கு வழிகாட்டுவதில்லை. துல்ம் இருந்தால் ஹிதாயத்தை தடுக்கும். நம்ம வந்து மற்றவனுக்கு அநியாயம் செய்கிறது, இறைவனுக்கு இணை வைக்கிறதும் தான்
மற்றவருக்கு அநியாயம் செய்கிறது அல்லது நமக்கு நாமே நிறைய பாவங்களையே செய்து கொண்டிருப்பது, இது ஹிதாயத்தை தடுக்கும். இது எங்களுக்கு ஹிதாயத். ஏன்னா ஹிதாயத்ன்றது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு பகுதி அல்ல, அது ஒரு கண, அது ஒரு பெரும் பகுதி. ஹிதாயத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம், பல ஹிதாயத்துக்காக எண்ணலாம். அல்லாஹு தஆலா அந்த ஹிதாயத்தை ஒருத்தனுக்கு வந்து முழுசாக இப்போ வழங்குவானா, துல்மிரிக்கக்கூடாது, அவன்கிட்ட அநியாயம் இருக்கக்கூடாது. அப்போ சூரா மாஇதா 51 வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமத் தாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயம் இழைக்கிற கூட்டத்துக்கு ஹிதாயத்தை வழங்குவது இல்லை. அதே போல் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், சூரத்து நிசா 168 அல்லாஹு தஆலா இன்னல்லதீன கஃபரு வ ஜாலமு லம் யகுனில்லாஹு லியஃபிர லஹும் வலா லியஹ்தியஹும் தரீகா, இறைவனை நிராகரிக்கின்றவர்கள் அநியாயம் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கோ சரியான பாதையை காட்டுவதற்கோ இல்லை, காட்டுவதாகவும் இல்லை. அவங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல வந்து அநியாயத்தை விடணும். அநியாயம் என்ன, அநியாயம்ன்றது ஃபித்ரத்தில் விளங்குற விஷயம், ஒரு இயற்கையில் விளங்குற விஷயம். அந்த அநியாயத்தை ஒரு விடுகிற நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவருக்கு ஹிதாயத்தை என்ன செய்கிறான், கொடுக்கிறான் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கணும். அப்போ இறைவன் அநியாயத்தை ஒரு தடையாக சொல்லி காட்டுறான். அதே போல் சூரா காஃபிர் 34 வசனத்தில் இஸ்ராஃபை வீண்விரயம் என்றது ஹிதாயத்தை தடுக்கும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல் சந்தேகம் என்பது வாழ்க்கையில் வந்து என்ன மார்க்க விஷயத்தில் சந்தேகம் என்பதும் அவனுக்கு ஹிதாயத்தை என்ன செஞ்சிடும், தடுத்துரும். தேவையில்லாத சந்தேகங்கள் ஹிதாயத்தை தடுத்துரும்ன்றான். எப்படி சொல்கிறான்டா, கதாலிக்க யுதில்லுல்லாஹு மன்ஹுவ முஸ்ரிஃபுன் முர்தாப், இப்படித்தான் அல்லாஹு தஆலா வீணானவனையும் வீணான விஷயங்கள் செய்கின்றவனையும் சந்தேகப்படுகின்றவனையும் வழிதவர செய்து விடுகிறான். அதாவது நல்லா வந்து நல்ல நல்ல ஹிதாயத்தை எல்லாம் தந்து வச்சுக்கிறான், நல்ல சிந்தனை இருக்குது, மார்க்கம் இப்படி தாண்டு, அதில் போய் அறிவென்ற பேரில் நம்ம தேவையில்லாத ஆய்வுகளை செஞ்சு சந்தேகங்களையே திருப்பி திரும்பி நம்மளை வளர்த்து கொண்டிருந்தால் அல்லாஹுத்தால ஹிதாயத்தை தடுத்துருவான். அதே போல் முஸ்ரிஃப் வீணா எல்லாவற்றிலும் வீணான, அதாவது நேரத்தை வீண்விரைய பணத்தை வீண்விரயமாக்குறது, செயல்களை வீண்விரயமாக்குறது, நல்ல செயல்கள் செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான தொடர் செயல்பாடுகளும் என்ன செய்யும், நேர்வழியை தடுக்கும் அப்படி என்று அல்லாஹு தஆலா என்ன, அதாவது குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு அழகான துவா, சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹும் ஹ்தினி வஸத்தினி. இப்படி அல்லாஹும் ஹ்தினி வஸத்தினி, அல்லாஹும் ஹ்தினி வஸத்தினி, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, வஸத்தினி அதில் என்னை சரியான முறையில் நிலைக்கச் செய்வாயாக, அல்லாஹும் ஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, வஸத்தினி எனக்கு அதில் என்ன செய்வாயாக, அதாவது சரியான பாதையில் என்னை நிலைக்கச் செய்வாயாக. இன்னொரு அறிவிப்பில் வந்து சதாத சஹ்மி, அம்பை நேர்படுத்துவதைப் போல் எனக்கு அதிலே என்னை நேர்படுத்தி விடுவாயாக அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டதாக நம்ம ஹதீஸில் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எப்படி கேட்கணும், அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தினி, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, என்னை சரியான பாதையில் என்ன அதிலே நிலைக்கச் செய்வாயாக அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துவா கேட்ட செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து சுருக்கமாக நான் இந்த விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு சொல்லி முடித்திருக்கிறேன். ஹிதாயத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன என்றாலும் ஆரம்பமான அடிப்படைகளை, ஹிதாயத் என்றால் என்ன, அதனது வகைகள் என்ன, ஹிதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டியிருக்கிறார்கள், ஹிதாயத்துக்கு என்னென்ன பிரார்த்தனைகளை நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள், ஹிதாயத் என்பது மனிதனுடைய டோட்டல் வாழ்க்கைக்குரிய ஒரு வழிகாட்டல், ஹிதாயத் என்பது ஒளி என்ப அடிப்படையிலும் குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் என்ன செஞ்சுக்கிது சொல்லப்பட்டிருக்கிறது என்பது வரைக்கும் நம்ம சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா படித்த விஷயங்கள் மூலம் விளக்கத்தை தந்து அந்த விளக்கத்தின் மூலம் எங்கள் வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்துறதுக்குரிய நல்ல உணர்வையும் தந்து அதிலே நிலைக்க செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.